சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரன்னு சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். ஆஸ்ரிதோ மதுர வீர ராகவம் ஹ்யாப்னுயாத் சகல பத்ர சந்ததிம் ஆபதஸ்ய பதமாதரேணயோ ஹ்யாபதஸ்ய நிதராம் நிராகிருதா. இதனுடைய அர்த்தம், மதுராந்தகம் வீர ராகவாச்சாரியரை ஆசிரயித்தவன் மதுர வீர ராகவம் ஆஸ்ரிதஹ சகல பத்ர சந்ததிம் ஆப்னுயாத், எல்லா க்ஷேம சமூகங்களையும் அடைவான். அவர் அந்த ஆச்சாரியரை ஆசிரயித்த காரணத்தினாலே இவனுக்கு மங்களங்கள் உண்டாகும் என்ற அர்த்தம். அடுத்து உத்தரார்த்தம், ஆபது அஸ்ய பதம் ஆதரேண யஹ, அஸ்ய இந்த சுவாமியினுடைய பதம் திருவடியை, யஹ யவன் ஆதரேண பக்தியோடு கூட ஆபத் அடைந்தானோ, ஆப்னோத் என்றர்த்தம், அடைந்தானோ நினைச்சோம். அஸ்ய அப்படி அடைந்த அந்த சிஷ்யனுடைய ஆபத் விபத்தானது நிராகிருதா போக்கப்பட்டது. இவருடைய திருவடியை எவன் ஆதரவோடு அடைந்தானோ அவனுடைய ஆபத்து நன்றாக போக்கடிக்கப்பட்டது என்று அர்த்தமாகிறது. அதாவது இந்த சுவாமியினுடைய திருவடியிலே பக்தியோடு ஆசிரயித்தவர்களுக்கு எந்த ஆபத்தும் நெருங்குவதில்லை என்று அர்த்தம். இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே வழக்கமான மூன்று சிறப்பம்சங்கள் எப்படி இருக்கின்றன என்று பார்த்தால், ஒவ்வொரு பாதமும் ஆ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கிறது. ஆஸ்ரிதஹ ஆப்னுயாத் ஆபத் ஆபத் என்ற பதங்கள் முதல் எழுத்து ஒன்றாயிற்று. பாதாரம்பத்திலே இருக்கிற அனுப்பிராசம், பாதாரம்ப அனுப்பிராசம் அல்லது பாதாத்ய அனுப்பிராசம் என்று பெயர். இது சொல்லணி. அடுத்ததாக ஸ்லேஷாலங்காரம், ஆபத் என்கிற ஒரு பதம் இருக்கிறது, ஆபத்து என்று அதற்கு அர்த்தம். ஆனால் அது வினை சொல்லாக பொழுது வேற அர்த்தம். வினை சொல்லான பொழுது ஆசிரயித்தான் அடைந்தான் என்ற அர்த்தம். ஆனால் பெயர் சொல்லான பொழுது ஆபத்து என்ற அர்த்தம். இங்கே ரெண்டு அர்த்தத்திலேயும் வந்திருக்கிறது. எவன் அடைந்தானோ அவனுக்கு ஆபத்து கிடையாது என்று சொல்லும் பொழுது ஆபத்து என்பது ரெண்டு அர்த்தத்திலேயும் வந்ததுனாலே ஸ்லேஷா அலங்காரம். மூன்றாவது சூச்சனம், இன்றைய தலைப்பை சூச்சிக்கிறது. ஆஸ்ரிதஹ பதம் என்ற இரண்டு பதங்களும் இங்கே இருக்கின்றன. அடி அடைவார் என்று அர்த்தம். ஆஸ்ரிதஹ என்பதுதான் ஸ்லோகத்துக்கு முதல் பதமாக இருக்கிறது, அடைவார் என்பது. இன்றைக்கு என்ன தலைப்பு? நின்னடி அடைவார் என்பது. அதனாலே ஆஸ்ரிதஹ பதம் என்று சூச்சிக்கிறது இந்த ஸ்லோகம். இப்படி வழக்கமான மூன்று சிறப்பம்சங்களுடனே ஆச்சாரிய வந்தனம் முடிந்தது. அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதியாஹ தயா தரங்கநுசராஸ்கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். ஹயமுகனின் அருள்விழிகள் அமுதச்சொல் அளிக்கட்டும் என்று தமிழிலே சுருக்கமான மொழிபெயர்ப்பு. ஹயக்ரீவனுடைய கருணா கடாட்சங்கள் அமுதம் போல இருக்கிற பேச்சை தரட்டும் என்று இதனுடைய அர்த்தம். இப்பொழுது இன்றைய தலைப்பு, மும்மணி கோவையிலே
நிந்தனக்கு நிகர் நின்னடி அடைவார் என்பது 10வது பாசுரத்திலே. இன்னும் 2 அடிகள் தான், வரிகள் தான் பாக்கி இருக்கின்றன. முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இதிலே நின் அடி என்பது இன்றைய தலைப்பு. அதாவது எம்பெருமானுடைய திருவடி மகிமை. இன்னும் குறிப்பாக சொன்னால், பகவானுக்கு நிகராக அவருடைய திருவடியும் ஆகும். நிந்தனுக்கு நிகர் நின்னடி. அப்படி நிந்தனுக்கு நிகரான நின்னடியை அடைபவர்கள் அடைவார்கள் என்பது இந்த வரிக்கு அர்த்தம். இதே வரிக்கு போன வாரம் வேறு அர்த்தம் சொன்னோம். போன வாரம் சொன்ன அர்த்தம் என்ன என்றால், நின்னடி அடைவார் என்றால் பகவானுடைய அடியவர்கள் என்ற அர்த்தம். அது பாகவதர்கள். அந்த பாகவதர்கள் எல்லாம் பகவானுக்கே சமமானவர்கள் என்பது இந்த வரிக்கு அர்த்தம். நிந்தனுக்கு நிகர் நின்னடி அடைவார் என்று போன வாரம் சொன்னோம். அதற்கு முன் வாரம் வேற அர்த்தம் சொன்னோம். அது என்ன என்றால், நின்னடி அடைவார் என்றால் இறைவனடி சேர்ந்தவர்கள் என்றால் மோட்சத்தை அடைந்தவர்கள். மோட்சத்தை அடைந்தவர்கள் பகவானுக்கு சமமாகிறார்கள் என்றால் பகவானோடு போக சாமியம் பெறுகிறார்கள். மோட்சம் என்பதனுடைய ஸ்வரூபமே அதுதான், பகவானுக்கு சமமாக ஆகிறது என்று. அது 3வது வாரம் சொன்னார். போன வாரம் பாகவதர்களும் பகவானுக்கு சமமான மகிமை பெற்றவர்கள் என்பதை பார்த்தோம். இந்த வாரம் இப்பொழுது அவ்விரண்டையும் விட்டுவிட்டு 3வதாக ஒரு அர்த்தம் சொல்கிறோம். உன்னுடைய திருவடியானது உனக்கே சமமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட திருவடியைத்தான் அடைவார்கள் யாரு? இதுக்கு முன்னே உருவது கொள்வார் என்று இந்த பாசுரத்திலே சொல்லித்தே, அந்த உருவது கொள்கிற பரமை காந்திகள் எல்லாம் உன்னுடைய திருவடியைத்தான் அடைவார்கள். எப்படிப்பட்ட திருவடியை? உனக்கே சமமாக இருக்கிற திருவடியை என்று. இன்றைய அர்த்தத்துக்கு திருவடியினுடைய மகிமையை சொல்ல வேண்டும். திருவடியினுடைய மகிமை என்பது மும்மணி கோவிலே ஏற்கனவே சில சமயங்களிலே நாம் சொல்லி ஆயிற்று. எப்படி என்றால், 3வது பாசுரத்திலே மெல்லடி வேண்டிய மெல்லியல் மேல் என்ற இடத்திலே மெல்லடி என்று வந்திருக்கும் பொழுது அதுவும் பகவானுடைய திருவடி தான். அங்கே பகவானுடைய திருவடியினுடைய மென்மை, மார்தவம், மிருதுவாக இருக்கும் தன்மை, சௌகுமாரியம் என்பதை பற்றி எல்லாம் அன்றைக்கு பேசியாச்சு. அதற்கு பிறகு மறுபடியும் 8வது பாசுரத்திலே இப்படிக்கு மிக்கன்றெடுத்த பாதம் கழுவ என்று ஒரு வரி வந்தது. அந்த வரியிலேயும் திருவடியினுடைய பெருமையை பேசியாச்சு. அது மிக்க பாதம், பெரிய அளவு அதற்கு, அது அதில் விக்கிரமம் இருக்கிறது, அதை பூஜிக்க தகுந்த பாதமாக இருக்கிறது. பிரம்மாவே பிரம்மதேவனே அந்த திருவடியை பூஜித்தார். அது கங்கா நதி, அதிலே உற்பத்தி ஆயிற்று. அப்படி கங்கா நதிக்கும் உற்பத்தி ஸ்தலமான சிறப்பு அந்த திருவடிக்கு வந்தது முதலிய பெருமைகளை எல்லாம் அந்த வரியிலே பேசியாச்சு. மறுபடியும் இந்த 10வது பாசுரத்திலே திருவடியின் பெருமை வருகிறது. ஆனால் இங்கே வருகிற பெருமை வேறு மாதிரியாக இருக்கிறது. புனருக்தி ஏற்படவில்லை. ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் சொல்லவில்லை. அதனுடைய மென்மை என்கிற மார்தவத்தை பற்றி இங்கே பேசவில்லை. அதனுடைய பெரிய அளவை பற்றியோ, அதிலிருந்து கங்கை வந்ததை பற்றியோ, அதெல்லாம் பற்றி இங்கே பேசவில்லை. இங்கே திருவடியை பற்றி இப்பொழுது இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என்ன என்றால், நின்தனக்கு நிகர் நின்னடி, பகவானுக்கே சமமானது பகவானுடைய திருவடி என்று. பகவத் சாமியம் என்பது இன்றைய விஷயம். பெருமாளுக்கும் அவருடைய திருவடிக்கும் 10-12 ஒப்புமைகள், சிலதெல்லாம் இலக்கிய நயங்களோடு இருக்கும். அப்படி இந்த சாதிருஷ்யங்களை காட்டுகிறது. அதுதான் இன்றைய உபன்யாசத்தினுடைய நோக்கம். ஆனால் எல்லா சாதிருஷ்யங்களையும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற 10-12 சாதிருஷ்யங்கள் எல்லாவற்றையும் காண்பிப்பது என்பது ஒரு மணியில் போராது. அதனாலே எவ்வளவு சாதிருஷ்யங்களை இன்றைக்கு பார்க்க முடியுமோ அவ்வளவு பார்த்துவிட்டு நிறுத்தி விடுவோம். முதல் ஒப்புமை
பெருமாளுடைய திருவடிக்கும் பெருமாளுக்கும் என்ன என்றால் இரண்டுக்கும் ஒரே பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று. அது முதலாவதும் முக்கியமானதுமான ஒப்புமை. பெருமாளுக்கும் திருவடிக்கும் என்ன ஒரே பெயர் என்றால் அதையே கூட ரெண்டு மூணு விதமாக பார்க்கலாம். அதாவது ரெண்டு மூணு பதங்களாலே ஒரே பெயர், அதாவது ரெண்டு மூணு பெயர்கள் ஒரே மாதிரி. முதலிலே பெருமாளுக்கே திருவடி என்று பெயர். இது என்ன புதுசா இருக்கிறது? பெருமாளுக்கு திருவடி என்று பிரசித்தமாக பெயர் நாம் பார்க்கவில்லையே. சிறிய திருவடி, பெரிய திருவடி என்று ஹனுமான் கருடன் இவர்கள் எல்லாம் பரிபாஷையிலே இருக்கிறதே தவிர பெருமாளையே திருவடி என்று நம்முடைய நித்திய பரிபாஷையிலே காணுமே என்றால் இதோ ஒரு திருவாய்மொழி பாசுரம். திருவடியை நாரணனை கேசவனை பரஞ்சுடரை திருவடி சேர்வது கருதி செழுங்குருகூர் சடகோபன் திருவடி வேல் உரைத்த தமிழ் ஆயிரத்துழிப்பத்தும் திருவடியே அடைவிக்கும் திருவடி சேர்ந்தொன்றுமினே. இந்த பாசுரத்திலே திருவடி என்கிற பதம் ஐந்து தடவை வந்திருக்கிறது. ஆனால் எப்படித்தான் அர்த்தம் சொல்லி பார்த்தாலும் முதல் வரியிலே இருக்கிற திருவடி என்பது பெருமாளைத்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அடுத்த வரிகளிலே வேண்டுமானால் எல்லா இடங்களிலும் திருவடி என்பது அவனுடைய பாதத்தை சொல்வதாக வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் முதல் வரியில் எப்படி இருக்கிறது? திருவடியை நாரணனை கேசவனை பரஞ்சுடரை என்றிருக்கிறது. அதாவது நாரணன் கேசவன் பரஞ்சோதி முதலிய பெரு பெரு பெயர்களுக்கெல்லாம் சமமாக அதே வியக்தியை குறிப்பதாக திருவடி என்கிற பெயர் இருக்கிறது. திருவடி என்று பெருமாளுக்கு ஏன் பெயர் என்றால் தமிழிலே அடிகள் என்றால் சுவாமிகள் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. சிலப்பதிகாரத்திலே கவுந்தி அடிகள், இன்றைய வழக்கிலே காந்தி அடிகள் என்றெல்லாம் சொல்கிறோமே, அதிலே அடிகள் என்றால் பெரியவர் என்ற அர்த்தம். அந்த விதத்திலே திருவடியை நாரணனை என்றால் திருவடியை மகாத்மாவானவனை என்று அர்த்தம் சொல்லப்போகிறோம். ஆகையாலே அதை தவிர பெயராகவே பெருமாளுக்கு திருவடி என்று வைத்ததினாலே அவனை திருவடி சேர்வது கருதி செழுங்குருகோர் சடகோபன் திருவடி மேல் உரைத்த தமிழ், இந்த மூன்றாவது வரியில இருக்கிற திருவடி என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் ரெண்டு பேர் ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்கிறார்கள். முதல் வரியில் சொன்னது போல திருவடி மேல் உரைத்த தமிழ் என்றால் பகவான் மேல் உரைத்த தமிழ், ஏனென்றால் இந்த திருவாய்மொழி பகவான் பற்றியது தானே என்று ஒரு அர்த்தம். வேறொருவர் திருவடி மேல் உரைத்த தமிழ் என்றால் அது பகவானுடைய திருவடி மேலே இந்த ஆயிரம் பாசுரங்கள் என்று சொல்லி. இப்பொழுது திருவாராயிரப்படியிலே இந்த பாசுரத்துக்கு எப்படி அர்த்தம் எழுதியிருக்கிறார் என்று பார்ப்போம். திருக்குறுகை பிரான் பிள்ளானுடைய முதல் பகவத் விஷய கிரந்தம், அதிலே இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் மணிப்பிரபாளத்திலே எம்பெருமானை கண்ட பிரீத்திய திசையத்தாலே அவனை ஏத்தின இத்திருவாய்மொழி வல்லாரை இத்திருவாய்மொழி தானே எம்பெருமான் திருவடிகளை அடைவிக்கும் திருவடிகளிலே திவ்ய ரேகை போல போய் சேருங்கள் என்கிறார் என்பது அவருடைய சூட்டி. இதிலே திருவாய்மொழி என்று முழு ஆயிரம் பாசு கொண்ட பாசுரம் கொண்ட கிரந்தத்துக்கும் பெயர். அந்த திருவாய்மொழியை பல பதிகங்களாக பிரித்திருக்கிறார்களே, அதில் ஒவ்வொரு பதிகத்துக்கும் திருவாய்மொழி என்று பெயர். இந்த திருவாய்மொழியிலே முதல் திருவாய்மொழி, இரண்டாம் திருவாய்மொழி, மூன்றாம் திருவாய்மொழி என்று அதைத்தான் இது காண்பிக்கிறது. இத்திருவாய் மொழிதானே எம்பெருமான் திருவடிகள் ஏடைவிக்கும் என்று சொன்ன பொழுது ஆயிரத்துள் இப்பத்தும் திருவடி ஏடைவிக்கும் என்று சொன்னதனுடைய அர்த்தமானபடியினாலே இந்த பதிகத்துக்குத்தான் திருவாய்மொழி என்று பெயர் வைத்திருக்கிறார்.
ஆனால் இத்திருவாய்மொழி வல்லாரை இத்திருவாய்மொழிதானே அடைவிக்கும் என்று திருவாய்மொழி என்பது இந்த பதிகத்துக்கு இருந்தாலும் கூட இந்த முழு கிரகத்துக்கும் திருவாய்மொழி என்றுதான் பெயர். இதன்படி பார்த்தால் அவனை ஏத்தின இத்திருவாய்மொழி என்று இருக்கிறது. ஆகையால் திருவடி மேல் உரைத்த தமிழ் ஆயிரத்துள் இப்பத்தும் என்ற வரிக்கு திருவடி என்ற இடத்துக்கு அவனை அர்த்தமாக கொண்டிருக்கிறார் என்று தோன்றுகிறது. ஆனால் இந்த பகவத் விஷய கிரந்தத்துக்கு வியாக்கியானங்களாக பிற்பட்ட கிரந்தங்கள் நிறைய தோன்றியிருக்கின்றன, பலவும் மணிப்பிரவாளத்திலே. அதிலே 24,000 படி சப்தார்த்தம் என்கிற ஒரு கிரந்தம் இருக்கிறது. அந்த கிரந்தத்தின்படி ஒவ்வொரு சப்தத்துக்கும் பத உரை மாதிரி எழுதுகிறார் அவர். முதல் பதம் மட்டுமே அவருக்கு, முதல் திருவடி பதம் மட்டுமே பகவத் வாசகம், அடுத்த திருவடி பதமெல்லாம் வேறே. திருவடியை என்றால் பகவானை என்று சொல்கிறார், நாரணனை கேசவனை பரஞ்சுடன். ஆனால் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வரிகளிலே இருக்கிற திருவடியை திருவடியை என்பதற்கெல்லாம் அவர் பகவானுடைய பாதங்களைத்தான் அர்த்தமாக சொல்கிறார். எப்படி இருந்தாலும் இது நமக்கு முக்கியமான விசார விஷயம் கிடையாது. நமக்கு வேண்டியது என்ன என்று கேட்டால், முதல் பதமாக ஒரு திருவடி இருக்கு, அதற்கு அர்த்தம் பகவான் தான், அது போறோம். பகவானுக்கு திருவடி என்ற பெயர், அதுல யாரும் விவாதப்படவில்லை. திருவடி என்றால் பகவான் என்ற அர்த்தம் எப்படி கிடைக்கும் என்பதற்கு என்ன சமாதானம் சொல்கிறார்கள், திருவடி என்றால் சுவாமி, உயர்ந்தவர், மகான் என்று அர்த்தம் சொல்கிறார்கள். அது ஒரு சமாதானம். பெருமாளுக்கு நம்மாழ்வார் மட்டும்தான் திருவடி என்ற பெயரை வைத்தார் என்பது கிடையாது. விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்கிறது, 1000 பெயர்கள் பெருமாளுக்கு கோத்து வைத்திருக்கிறாரே வியாசர். அதிலே பார்த்தால் திருவடி என்பது கூட அவருக்கு ஒரு பெயராக இருக்கிறது. எங்கே என்றால், பதம் அனுத்தமம் என்ற வரியிலே பதம் என்ற ஒரு பதம் இருக்கிறதே, பதம் என்பது திருவடிதான். பதமனுத்தமம் என்று சேர்த்து ஒரே திருநாமமாக வைத்துக் கொள்கிறோம். அதன் தமிழாக்கம்தான் திருவடி என்பது. பதம் என்றால் அடி, பதம் அனுத்தமம் என்றால் திருவடி. அங்கே சகஸ்ரநாம பாஷ்யத்திலே என்ன அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள் என்று இப்ப பார்த்தோம். நாம் பார்க்கிற சகஸ்ரநாம பாஷ்யம் பராசர பட்டருடைய பகவத் குண தர்ப்பணம் என்கிற கிரந்தம். அதை ஒட்டி எழுதின சகஸ்ரநாம நிருத்தி என்கிற கிரந்தமும். நிருத்தியிலே என்ன எழுதியிருக்கிறார்கள், பரமம் யப்ரபன்னானாம் பிராப்யம் பதமனுத்தமம். பிரபன்னானாம் சரணாம் சரணாகதி பண்ணினவர்களுக்கு எது பரமம் பிராப்தியம், கடைசியாக அடைய வேண்டியதாக எது இருக்கிறதோ அதுதான் இங்கே பதம் அனுத்தமம், திருவடி என்கிற பெயராக பெருமாளுக்கு அமைந்திருக்கிறது என்று அது காண்பிக்கிறது. அஸ்தவத்திலே நாம் என்ன பார்க்க போகிறோம், பிரபன்னர்களுக்கு எது பரம பிராப்தியம் என்பதிலே கூட நின்னனுக்கு நிகர் நின்னடி என்பது வந்துவிடும். அதாவது பகவான் தான் பரம பிராப்தியர் என்று சொன்னாலும் சரி, பகவானுடைய திருவடி தான் பரம பிராப்தியம் என்று சொன்னாலும் சரி, ஆனால் இங்கே அதை காரணம் காட்டி பதம் என்ற பெயர் வந்தது ஏன் சொன்னார் என்றால், பதம் என்கிற பதத்தினுடைய நிஷ்பத்தி எப்படி என்றால், பத்யதே கம்யதே இதி பதம், எது பதிக்கப்படுகிறதோ அது பதம். பதம் என்றால் பிராப்தியம், பத்யதே என்றால் சென்றடையப்படுகிறது, எது அடையப்படுகிறதோ அது பதம். பத்து என்ற ஒரு வினை அடி இருக்கிறது, போய்சேர் என்று அர்த்தம். அதுக்கு கர்மணி கஹ என்ற பிரத்தியம் வந்தால் பதம் என்ற பதம் உருவாகிறது. இப்பொழுது என்கிற பதம் இருக்கிறதே, அது ரெண்டுக்கும் ஒரே பெயராயிடுச்சு. எப்படி திருவடி என்கிற தமிழ் பதம் பெருமாளுக்கும் அவருடைய காலுக்கும் ஒரே பெயராயிற்றோ, அதே போல
பதம் என்கிற பதம் கூட பெருமாளுக்கும் பெயர், அவருடைய திருவடிக்கும் பெயர். அதை தனது விஷ்ணு சகஸ்நாமம் காண்பிக்கிறது. பெயர் காரணம் சொல்லும் பொழுது வெவ்வேறாக சொல்கிறோம். பத்து என்கிற கிரியிலிருந்துதான் இரண்டும் வந்திருக்கிறது. ஆனால் எதாலே போகிறோமோ அது பதம் என்று அர்த்தம் சொன்னால் காலாகிறது. எங்கே போகிறோமோ அது பதம் என்று சொன்னால் பெருமாள். நாம் பெருமாளிடம் சென்று சேருவதனாலே பெருமாளுக்கு பதம் என்று. அது எப்படியோ பெருமாளுக்கும் அவருடைய திருவடிக்கும் ஒரே பெயர் வந்துவிட்டது. இந்த இரண்டையும் இணைத்து, அதாவது கால் என்ற பதத்தையும் பெருமாள் என்ற பதத்தையும், இப்படியான இரண்டு பதங்களையும் இணைத்து இணைத்தனர் சேர்த்து பிருகதாரண்யக உபனிஷத் கூட பேசுகிறது. அந்த உபனிஷத்திலிருந்து ஒரு வரி இப்பொழுது. ததே தத் பதனீயமஸ்ய சர்வஸ்ய ஜதஜமாத்மா யகாஹவை பதே நானுவிந்தே தேவம். இந்த உபனிஷத்துக்கு அர்த்தம் எழுதியிருக்கிறார்களே உபனிஷத் பாஷ்யக்காரர், நம்முடைய உபனிஷத் பாஷ்யக்காரர் ரங்கராமானுஜ சுவாமி என்று பெயர். அந்த ரங்கராமானுஜ முனி என்ன அர்த்தம் எழுதியிருக்கிறார் என்றால், யதா கௌர் அந்யத்ர கமனேன ததன்வேஷனாய தத் பத சின்னம் ஜ்ஞாத்வா தன்மார்க்கமேவாஸ்ரித்ய காம் விந்ததே தத்வதேவ பரமாத்மா சர்வாந்தர்யாமி சாஸ்திர மார்க்கேன அன்வேஷணீயா என்று அர்த்தம் எழுதியிருக்கிறார். இதில் நமக்கு வேண்டிய விஷயம் என்ன என்றால், பெருமாளை பதனீயம் என்கிறது இந்த உபனிஷத்து. நாம் தான் பது என்பதற்கு போய் சேர்வது என்று அர்த்தம் சொன்னோமே. பதனீயம் என்றால் அடைய வேண்டிய வஸ்து, தேடி அடைய வேண்டிய வஸ்து. இந்த அந்தர்யாமி எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கிற வஸ்து. அதற்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறது, யதாகவை பதேன அணுவிந்தே என்று. கால் அடி சுவடுகளை அடையாளங்களை கொண்டு தேடுகிறார்களே, அதுபோலே இவனை தேட வேண்டும் என்று. இரண்டாவது வந்த பதேனா என்பதற்கு காலடி என்றுதான் அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள். ஆகக்கூடிய கால் அடிதான் உபாயமாகிறது, பெருமாள் தான் போய் சேரவாகிறார். திருவடி கொண்டு தேடி பகவானை அடைய வேண்டும். இங்கே திருஷ்டாந்தத்திலே பசுமாளை பற்றி, பசுமாட்டினுடைய கால் அடையாளத்தை பற்றி சொல்லியிருப்பது இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை அபேட்சிக்கிறது. அதனாலே இப்பொழுது அவகாசம் அதிகமாக இல்லாததுனாலே அதை விட்டுவிட்டு மேலே போய்விடுவோம். பெருமாளுக்கு பதனீயன் என்று ஒரு பெயர். அவன் பதத்தை கொண்டு தேட வேண்டியவன் என்று காண்பிக்கிறது. திருவடி கொண்டு தேடி என்பது திருஷ்டாந்தத்துக்கும் மட்டும் என்று விட்டுவிடாமல், இங்கேயும் பெருமாளுக்கும் திருவடி கொண்டுதான் நாம் தேட வேண்டும். இந்த திருஷ்டாந்தத்திலே வருகிற திருவடி இருக்கே, அது எதேச்சையாக வரவில்லை, இரண்டும் கவனத்தால் வந்தது. இரண்டும் பிரபத்தவ்யம். பிரபத்தவ்யம் என்றால் நாம் எதற்கு எதனிடம் பிரபத்தி பண்ணுகிறோமோ அது பிரபத்தவ்யம். நாம் பெருமாள் கிட்டே பிரபத்தி பண்ணுகிறோமா திருவடி கிட்டே பிரபத்தி பண்ணுகிறோமா என்றால், இப்போது அடுத்த ஒப்புமைக்கு போய்கொண்டிருக்கிறோம். பெருமாள் கிட்டே எப்படி பிரபத்தி பண்ணுகிறோமோ அதே மாதிரி தான் பெருமாளுடைய திருவடி கிட்டேயும் பிரபத்தி பண்ணுகிறோம் என்று. இப்பொழுது முதல் ஒப்புமை பெயர் ஒப்புமை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அதை முடித்துவிட்டு இரண்டாவதுக்கு போவோம். இன்னொரு பெயர் இருக்கிறது பரமபதம் என்று. பரமபதம் என்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கணும்.
பரமனுடைய பதம் என்று பெருமாளுடைய திருவடியைத்தான் சொல்கிறது இந்த பதம் என்றால் சகஜமாக இருக்கிறது. பரமனுடைய பதம் பரம பதம். ஆனால் இன்றைய வழக்காட்டிலே ஸ்ரீவைகுண்டத்துக்கு திவ்ய லோகத்துக்கு பரமபதம் என்று பெயர் வைத்திருக்கிறோம். அங்கே இருப்பவன் பரமபதம் ஆசான் என்றெல்லாம் சொல்கிறோம். இந்த பரமபதம் என்பதற்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்கின்றன என்று அலசுகிறார் பகவத் ராமானுஜர் தன்னுடைய வேதார்த்த சங்கிரகம் என்கிற கிரந்தத்திலே. அவர் என்ன சொல்கிறார், பரமபதம் தான் நாம் அடைய போகிற மோட்சம். அந்த மோட்சத்திலே பரமபதம் என்பதற்கு வாஸ்தவமான அர்த்தம் என்ன என்று கேட்டால் அதுக்கு அர்த்தமே மூணு சொல்லலாம், மூணையும் சேர்த்து சொல்லலாம் என்கிறார். ஒன்று அந்த பகவத் ஸ்வரூபம், பரமபதநாதனுடைய ஸ்வரூபத்துக்கே பரமபதம் என்று பெயர். ரெண்டு அந்த ஸ்ரீ வைகுண்டம் என்கிற லோகம், அதுதான் பரமபதம் என்று இன்றைக்கு வழக்காட்டிலேயே இருக்கிறது, அதுவும் அதற்கு அர்த்தம்தான். மூன்று பிரகிருதி வியுக்த ஆத்மஸ்வரூபம், அதாவது இந்த ஜீவாத்மா இப்பொழுது பிரகிருதி சம்பந்தத்தோட இருக்கிறது, அந்த சம்பந்தம் நீங்கின பிறகு இந்த ஜீவாத்மா என்ன ஆகிறதோ அது பரமபதம். மூன்று அர்த்தங்களையும் வேதார்த்த சங்கிரகத்திலே அருளி மூன்றும் தான் வேண்டும் பரமபதம் என்பதற்கு சொல்கிறார். மோட்சம் அடைவது என்றால் இந்த மூன்றையும் அடைவதுதான். இந்த மூன்றில் ஒன்று வந்தால் ஒன்று, அதாவது பிரகிருதி மண்டல வியோகம் இதெல்லாம் ஒன்று ஏற்பட்டால் இன்னொன்று தானாக ஏற்படும். இப்பொழுது நாம் சொல்வது சற்று வித்தியாசமானது. பெருமாளுடைய திருவடியும் பரமபதம் என்ற பெயர் ஏற்றதுதான். பெயர் ஒப்புமை சொல்லும் பொழுது திருவடி என்கிற பெயர் இரண்டு பேருக்கும் உண்டு. இரண்டு பேர் இங்கு சொல்றது பெருமாள், பெருமாள் திருவடி, இந்த ரெண்டு பேருக்கும் திருவடி என்ற பெயர் உண்டு. பதமன் உத்தமம் என்கிற பெயரும் பெருமாளுக்கும் உண்டு, திருவடிக்கும் உண்டு. பரமபதம் என்கிற பெயரும் பெருமாளுக்கும் உண்டு, திருவடிக்கும் உண்டு. இப்படி மூன்று பெயர்கள், விஷ்ணு என்றும் அவருடைய திருவடி என்றும் ரெண்டு அர்த்தங்களும், இந்த மூன்று பெயர்களுக்கும் உலகறிய பிரசித்தமாக இருக்கிறது. அதனாலே பெயர் ஒப்புமை என்பது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பெருமாளுக்கும் பெருமாள் திருவடிக்கும் நிறைய பெயர்கள் ஒப்புமையாக இருக்கின்றன. இப்பொழுது நாம் பிருகதாரண்யக உபநிஷத்திலே பார்த்தோமே பதனீயம் என்று, பதேனா என்று, அதுதான் நம்மை அடுத்த இரண்டாவது ஒப்புமைக்கு நம்மை இழுக்கிறது. நாம் என்ன சொன்னோம், ஏழு எட்டு ஒப்புமைகளை இன்றைக்கு பார்க்க போகிறோம் என்று சொன்னோம். அதிலே ஒன்று முடிந்தது பெயர் ஒப்புமை என்பது. சிந்தனுக்கு நிகர் நின்னடி என்பதற்கு நிகர் என்றதற்கான காரணத்திலே ஒன்று முடிந்தது. அடுத்தது இரண்டாவது ஒப்புமை, எந்த விதத்திலே பெருமாளுக்கு நிகராக பெருமாளுடைய திருவடி ஆகிறது என்று. அது ஏற்கனவே உபனிஷத் வாக்கியம் சூச்சித்து காட்டியது. பெருமாள் நம்முடைய பிரபத்திக்கு சரணாகதிக்கு இலக்காக இருக்கிறான், அவனிடம்தான் நாம் பிரபத்தி பண்ணுகிறோம். நாம் இப்பொழுது என்ன சொல்ல போகிறோம், அதே போலதான் அவனுடைய திருவடியும் பிரபத்தவியம் என்று. இது கொஞ்சம் முற்று கவனிக்க வேண்டிய விஷயம். நாம் யாரை சரணடைத்தோம், நாம் என்றால் முமுட்சுக்களான நாம், மோட்சார்த்திகளான, மோட்சம் வேண்டுகிற நாம் யாரை சரணடைகிறோம் என்று கேட்டால் பகவானை தான், ஸ்ரீவன் நாராயணனை. ஏராளமான வசனங்கள் அப்படித்தான் சொல்கின்றன. பெருவாளை பிரபத்தி பண்ணுவதாக நிறைய வசனங்கள் இருக்கின்றன. பெரிய உபனிஷத் வாக்கியங்களை எல்லாம் விட்டுவோம். முமுட்சுர்வை சரணமகம் பிரபத்தியே என்று உபனிஷத்தே சொல்கிறது. பெருமாளை தான் சரணமடைவதா? ஆனால் நமக்கு தெரிந்த சின்ன சிறுவர்களுக்கெல்லாம் கூட தெரிந்த ஸ்தோத்திர பாடங்களிலெல்லாம் கூட சந்தேகம் இல்லாமல் அப்படித்தானே இருக்கிறது. ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துக்கு போனால் தேவம் ஹயக்ரீவமகம் பிரபத்யே என்று, ஹயக்ரீவ பெருமாளை நான் பிரபத்தி பண்ணுகிறேன் என்றுதான் இருக்கிறது. ஞாச தசகத்துக்கு போனால் ஸ்ரீமன் அபீஷ்டவரத துவாமஸ்மி சரணம் கதஹ, அபீஷ்டவரதனே தேவாதிராஜனே உண்மை நான் சரணமடைந்திருக்கிறேன் என்றுதான் அந்த ஸ்தோத்திர பாடத்திலையும் வருகிறது. திருக்கட்சி நம்பிகளை ஏற்றிய தேவராஜ அஷ்டகத்துக்கு போனால் சரணம் துவாம் பிரபன்னோஸ்மி பிரணதார்த்திஹராச்சுதா, பிரணதாப்திஹர பெருமாளே அச்சுதனே
உன்னை நான் சரணமடைந்தவனாக இருக்கிறேன் என்றுதான் வருகிறது. இவற்றுக்கெல்லாம் முற்பட்டதான ஸ்தோத்திர ரத்தனம் அளவந்தா ஸ்தோத்திரத்துக்கு போனால் அகதிம் சரணாகதம் ஹரே என்று, ஹரே ஹரியே, நான் அகதி கதி இல்லாதவன், சரணாகதம் உன்னிடம் சரணமடைந்தவன் என்றுதான் இருக்கிறது. சின்ன ஸ்தோத்திரமான அஷ்டபுஜாஷ்டகத்துக்கு போனால் ஆப்தம் அஷ்டபுஜம் பிரபத்யே, நல்லவர்களுக்கு ஆப்தமாக இருக்கிற, வேண்டியவனாக இருக்கிற, அனுகூலனாக இருக்கிற அஷ்டபுஜ பெருமாளை நான் பிரபத்தி பண்ணுகிறேன், சரணடைகிறேன் என்றுதான் இருக்கிறது. எத்தனையோ பாசுரங்களிலே தெளிவான கருத்து, சரண்யன் என்பவன் பகவான், நம்மால் சரணம் அடையப்படுபவன் எம்பெருமான் என்பது. இவ்வளவு ஸ்தோத்திரங்களிலேயும் பெருமாள் தான் பிரபத்தவியன் என்று இருக்கும் பொழுது, இப்பொழுது நாம் வேறு சில வசனங்களை பார்க்க போகிறோம். அவற்றிலே பகவானுடைய திருவடிகளைத்தான் சரணமடைகிறோம். நாம் பெருமாளை சரணமடை போலே பெருமாளுடைய, ஹலோ, கேக்குறதடியன் ஹலோ கேக்குறதடியன் தொடர்ந்து பெருமாளுடைய, சரி, பெருமாளுடைய திருவடிகளை தான் சரணமடைகிறோம் என்று சில முக்கியமான வசனங்கள் தெரிவிக்கின்றன. அதிலே முதலாவது சரணாகதி மந்திரத்திலேயே அப்படிதான் இருக்கிறது. அது எந்த மந்திரம்? துவய மந்திரம். துவய மந்திரத்திலே ரெண்டு கண்டங்கள், பூர்வ கண்டம் உத்தர கண்டம் என்று இருப்பதனாலே அதுக்கு துவய மந்திரம் என்று பெயர் வந்தது. ரெண்டு உள்ள மந்திரம். அதிலே பூர்வ கண்டத்திலே என்ன இருக்கிறது? ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறானே, அவனுடைய சரணம் சரணம் பிரபத்யே, திருவடிகளை புகழடைகிறேன் என்று அந்த மந்திரம் சொல்கிறது. திருவடிகளை சரணமடைவதாக தெரிவிக்கிறது. இது வலுவான சான்றாகிறது. அது தவிர அகிங்கணோன்யதிஷரண்யாதமூலம் சரணம் பிரபத்யே என்கிறது ஆளவந்தார் ஸ்தோத்திரம். இது நம் நித்தியப்படி திருவாராதனத்திலே அனுசந்திக்கப்படுகிற ஸ்லோகமாக இருக்கிறதுனாலே முக்கியமாகிறது. இதுவும் பாத மூலம் சரணம் பிரபஞ்சே என்றனாலே பகவானுடைய திருவடியை சரணமடைவதாகத்தான் தெரிவிக்கிறது. தேசிக பிரபந்தத்திலேயும் நின் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன் என்ற இடத்திலே அவர் ஆழ்வார்களுடைய அருளி செயலை பின்பற்றி, அதாவது சரணே சரண் என்பது ஆகிய திவ்ய பிரபந்தத்திலே சில இடங்களிலே வருகிற வார்த்தை, அதை எடுத்து சரண் என்ற பதத்திலே இரட்டை பொருள் நயம் ஏற்படுத்தி ரெண்டு அர்த்தம். ஒன்று, சம்ஸ்கிருதத்திலே சரணம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, சரணம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. சரணம் என்றால் திருவடி, சரணம் என்றால் அடைக்கலம். தமிழிலே சொல்லும்பொழுது ரெண்டும் ஒரே மாதிரி சரணம் என்று ஆகிவிடுகிறது. சரணே சரண் என்று சொல்லும்பொழுது உன்னுடைய திருவடியே எங்களுக்கு புகழ் என்கிற அர்த்தம் கிடைக்கிறது. இப்படி ஒரு வேடிக்கையோடு கூட, ஒரு தமிழிலே மட்டும்தான் இது வேடிக்கை நிகழ்கிறது, சரணமே சரணமாகிறது என்று. இப்படி சொன்னதுனாலே திருவடியே புகழ் நமக்கு என்கிற கருத்தானது நம்முடைய மனசிலே ஆழமாக பதிந்து விட்டது. இது தவிர இன்னும் எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன. இப்பொழுது உதாரணத்துக்கு ஒன்று, சரணமசரணானாம் மாதிருஷாம் மாதவஸ்ய பதகமலமிதம் தே பாதுகே ரக்ஷ்யமாசீத். பாதுகா சரஸ்வரத்திலே பெருமாளுடைய பத கமலம் இருக்கிறதே, அதை பற்றி சொல்லும் பொழுது சரணம் அசரணானாம் மாதிருஷாம், என்னை போன்ற புகழற்றவர்களுக்கு புகழாக இருக்கிற மாதவ பாத கமலம் என்று இருக்கிறது. அதற்கு மேல் என்ன சொல்லுகிறார் என்பது நமக்கு தேவையில்லை. இப்பொழுது அந்த பாத கமலம் இருக்கிறதே திருவடி தாமரை, அதுதான் நமக்கு சரணம், நாம் அதைத்தான் சரணமடைகிறோம். அதே மாதிரி அடைக்கல பத்து என்கிற தேசிக பிரபந்தம் இருக்கிறதே, அது அடைக்கலம் என்ன என்பதை விளக்குவதற்காகவே ஏற்பட்ட பாசுரம். அதிலே இடமுடைஞ்சவருளாளர் இணை அடிகள் அடைந்தேனே என்று ஒரு பாசுரம் முடிகிறது. இன்னொரு பாசுரம், நாஜமலை நாஜகனார் நல் அடிப்போதடைந்தேனே என்று திருவடியை அடைவதாகத்தான் அந்த அடைக்கல பத்து சொல்கிறது. இன்னொரு பாசுரம்,
பரிதிமதிநயனமுறை பரமன் அடிபணிந்தேனே என்று பகவானுடைய திருவடிகளேதான் அடைக்கலம் போகிறார். அருளாளர் அடியினை மேல் என்றுதான் அடைக்கலத்தினுடைய கடைசி பாசுரமும் சொல்கிறது. அருளாளர் மேல் இல்லை, அருளாளர் அடியினை மேல். ஆனால் இதே அடைக்கலத்திலே இன்னொரு பாசுரத்திலே பார்த்தால் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்றதாகவே இருக்கிறது. நகர்த்தருணை நாதனை நல் அடைக்கலமாய் அடைந்தேனே. இன்னொரு பாசுரத்திலே துளவ முடி அருள் வரதர் துவக்கிலேனை வைத்தேனே. அடைக்கலத்தில பார்த்தால்தான் இந்த நிந்தனைக்கு நிகர் நின்னடி என்பது நமக்கு நன்றாக புரிகிறது. சில பாசுரங்களிலே பெருமாள் கிட்டே சரணாகதி, சில பாசுரங்கள் கிட்டே பெருமாள் திருவடி கிட்டே சரணாகதி. அது ஒன்று ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்ததில்லை அவர். இத்தனை வசனங்கள் நாம் பார்த்து இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன என்றால், பிரபத்தி சாஸ்திரங்கள் என்று நிறைய கிரந்தங்கள் இருக்கின்றன. அவற்றிலெல்லாம் நாம் சரணடைவது பகவானை என்று சொல்வதும் உண்டு, பகவானுடைய திருவடியை என்று சொல்வதும் உண்டு. இரண்டு விதமாகவும் பிரமாண வசனங்கள் ஏராளமாக இருக்கின்றன. இவற்றுக்குள்ளே முரண் கூட கிடையாது, உடன் தோன்றுவது கூட கிடையாது. இரண்டும் ஒன்றோடொன்று விரவி இருக்கின்றன. விரவி என்றால் கலந்து இருக்கின்றன. நம் கலப்பத்திலே பார்த்த மாதிரி எது நமக்கு சரணம், பகவத் தத்துவமா திருவடியா என்று கேட்டால், இதோ பதில் மும்மணி கோவையிலே இந்த வரியிலே இருக்கிறது. நிந்தனுக்கு நிகர் நின்னடி என்று இந்த விஷயத்திலே, அதாவது சரணத்திலே பகவானுக்கு சமமானது அவனுடைய திருவடி. இரண்டுக்குமே ஒரு பொது பண்பு இருக்கிறது, அதுதான் பிரபத்தவ்யதா, பிரபத்திக்கு லட்சியமாதல் என்பது. இரண்டுக்கும், திருவடியிலே சரணமடைந்தவர்க்கும் கடைசியிலே பகவான் தான் சரணமாகிறார். இதை நம்மாழ்வார் தெளிவுபடுத்துகிறார். சரணமாகும் தனதாளடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். யார் வைகுந்தத்தை கொடுக்க போகிறார்? பெருமாள் தான். பெருமாள் யாருக்கு சரணமாகிறார் என்றால், தனத்தாள் அடைந்தார்க்கெல்லாம். பெருமாள் திருவடியிலே பிரபத்தி பண்ணினோமானால், திருவடியை நாம் சரணம் என்று சொன்னோமானால், பெருமாளே சரணமாகி விடுவார். ஏனென்றால் இரண்டுக்கும் அவ்வளவு சம்பந்தம். இதுவரை இரண்டு ஒப்புமைகளை புரிந்து கொண்டோம். முதல் ஒப்புமை பெயர் ஒப்புமை என்பது. பெருமாளுக்கும் பெருமாள் திருவடிக்கும் இரண்டு மூன்று பெயர்கள் ஒரே மாதிரி இருக்கின்றன. இரண்டாவது ஒப்புமை சரணமாவது என்பதிலே ஒப்புமை. அதுவும் தான் நமக்கு சரணம், இதுவும் தான் நமக்கு சரணம் என்று. அடுத்தது மூன்றாவது ஒப்புமைக்கு போகலாம். நமக்கு தெய்வம் எது என்று கேள்வி. தெய்வதம் என்கிற பதத்தை எடுத்துக்கொள்வோம். தம்பதி தெய்வதம் மகா சிஸ்திதியிலே பிராட்டியுடன் கூடிய நாராயணன் தான் மூமுட்சுக்களான நமக்கு தெய்வதம். இதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்திலே மகாபாரதம் என்ன சொல்கிறது? தெய்வதானாஞ்ச தெய்வதம் என்கிறது. மகாவிஷ்ணு தான் தெய்வதம். சிறுவர்களுக்கும் தெரிந்த ஸ்தோத்திர பாடங்களிலே பார்த்தால், தீனாநாதவ்யசன சமணம் தெய்வதம் தெய்வதானாம் பகவத் ஞான சோபானம், ரங்கநாதனை தான் தெய்வதம் என்கிறது. சரணாகதி தீபிகா என்ன சொல்கிறது? தீப பிரகாஷ இதி தெய்வதம் அத்விதீயம். தீப பிரகாசம் என்கிறது தான் ஒப்பற்ற தெய்வதமாகிறார் என்கிறது. பெருமாள் தான் எல்லா இடத்திலையும் பெருமாளைத்தான் முமுட்சுக்களுக்கு தெய்வதமாக சொல்கிறோம். நாளைக்கு ஸ்ரீராம நவமி, இன்றைக்கு ராமனை பற்றி சற்று ஸ்மரிப்போம். ராமர் தான் தெய்வதம். ரகுவீர கத்தியம் சொல்கிறது, திவ்ய பௌமாயோத்யாதி தெய்வதா. திவ்ய பௌமா அயோத்தியானா என்ன சொன்னா, ரெண்டு அயோத்தியா இருக்கு, ஒன்று திவ்ய அயோத்தியா, இன்னொன்று பௌமா. திவ்ய பௌமா ரெண்டும் எதிர்ப்பதம். திவி பவம் திவ்யம், பூமியில் இருக்கிறது பௌமம்.
திவ்யமும் பௌமமும் எதிர்ப்பதும். திவ்யத்திலே ஒரு அயோத்தியா இருக்கிறது, பௌமத்திலே ஒரு அயோத்தியா இருக்கிறது. பௌமத்திலே இருக்கிற அயோத்தியா அயோத்தி என்கிற நகரம், ராஜதானி ராமருடைய ராஜ்யத்துக்கு. திவ்ய அயோத்தியா அப்படிங்கிறது ஸ்ரீவைகுண்டம், அதுக்கும் அயோத்தியா அபராஜிதா என்றெல்லாம் பெயர்கள். இங்க என்ன சொல்கிறார், திவ்ய பௌம அயோத்தியா அதிதெய்வதா. இந்த அயோத்தியைக்கும் அந்த அயோத்தியைக்கும் அதிதெய்வதமாக இருக்கிறவர் ராமர் என்று. கிருஷ்ணரை பற்றி சொல்லும் பொழுது தெய்வதம் கிமபி யௌவத பிரியம் என்று கோபாலவம்சத்தியிலே கிருஷ்ணரை தெய்வதம், ராமன் தெய்வதம், கிருஷ்ணன் தெய்வதம், தீபப்பிரகாசன் தெய்வதம், ரங்கநாதன் தெய்வதம் என்று நிறைய கேட்டிருக்கிறோம் சுத்திகளை. ஆனால் பெருமாளுடைய திருவடிகளை தெய்வதம் என்று சொல்வதுண்டோ? அதை பற்றி சற்று யோசிப்போம். தெய்வதம் என்கிற பதம் மாதிரி இன்னொரு பதம் இருக்கிறது, தனம் என்று. தனம் என்றால் நமக்கு வித்தமானது, சொத்தானது, ஆஸ்தியானது, அது யார் என்று கேட்டால் தனஞ்சயஸ்யந்தனபூஷணம் தனம் என்று வைராக்கிய பட்டகத்திலே கிருஷ்ணர் தான் நமக்கு தனம். தனஞ்சயன் இருந்தானே அர்ஜுனன், அவனுடைய தனம் இருக்கிறதே தேர், அந்த தேருக்கு போஷணமாக சாரதியை அமர்ந்திருக்கிறானே, அவன்தான் தனம். அதே வைராக்கிய பஞ்சகத்திலே முடிவிலே அஸ்திமே ஹஸ்தி செய்வாக்ரே வஸ்து பைதாமகம் தனம், ஹஸ்தி சைலத்தினுடைய அக்ரே உச்சியிலே இருக்கிறாரே வரதன், அவர்தான் நமக்கு தனம். தனம் என்றால் பித்ரார்ஜிதமான தனமா, நெய்ய சம்பாதித்த தனமா என்று கேட்டால் இரண்டும் இல்லை. பைதாமகம் தனம், பாட்டனார் சொத்து. இங்கே பாட்டனார் என்பதற்கு சதுர்முக பிரம்மா என்பர்த்தம். அந்த சதுர்முக பிரம்மா நான்முகம் அல்லவா இந்த தனத்தை இங்கே கொண்டு வைத்திருக்கிறார் நமக்கெல்லாம் உபயோகப்படும்படியாக என்று பெருமாளைத்தான் தனம் என்கிறார். இவ்வளவு பிரமாணம் எதுக்காக என்றால் தெய்வத்தம் என்பதும் சரி, தனம் என்பதும் சரி, பெருமாளைத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் இந்த வார்த்தைகளாலே சொல்வார்கள். இப்பொழுது திருவடியையும் அப்படி சொல்வார்களோ என்று நாம் பார்க்க போகிறோம். சொன்னால் திருவடியும் தனம் என்று தெய்வதம் என்று சொன்னால் அப்போ நிந்தனக்கு நிகர் நின்னடி என்பதற்கு அடுத்த ஒப்புமையும் நமக்கு கிடைத்ததாகும். தேவநாயக பத்தியாசத் என்கிற ஸ்தோத்திரத்திலே சாமான்ய தெய்வதமுஷந்தி பதம் ஸ்வதீயம், ஹே தவனகா உன்னுடைய பதம் இருக்கிறதே, எந்த பதத்தினாலே அகல்யை என்ற கன்னி பிறந்தாளோ, எந்த பதத்திலிருந்து என்று இந்த பெருமாளுடைய திருவடியினுடைய திவ்ய சரித்திரங்கள், இறந்து போனவர்களை உயிர்ப்பித்தல் முதலிய கதைகள் எல்லாம் சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட உன்னுடைய பதத்தை சாமான்ய தெய்வதம் என்று அறிகிறார்கள். பதத்தை தான் தெய்வதம் என்கிறார் திருவடியை. ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரம் அதற்கு முற்பட்டது. அதுல என்ன சொல்கிறார் ஆரம்பத்திலேயே, குலதனம் குலதெய்வதம் தது பாதாரவிந்தமரவிந்த விலோசனஸ்ய. இந்த ஸ்தோத்திரம் இருக்கிறதே இது யார் குறித்த ஸ்தோத்திரம், நான் யாரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன் என்றால், நமக்கு குலதனமாகவும் குல தெய்வதமாகவும் இருக்கிறதே அந்த பாதாரவிந்தம் திருவடி தாமரை என்பது, அந்த புண்டரீகாட்சத அரவிந்த லோசனருடைய திருவடி தாமரை, அதுதான் நமக்கு குலதனம், அதுதான் நமக்கு குல தெய்வதம், அதை பற்றித்தான் நான் ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன் என்று ஆரம்பிக்கிறார். இவ்வளவு வசனங்களை பார்த்தப்புறம் நமக்கு என்ன புரிகிறது, மூன்றாவது முக்கிய ஒப்புமை புரிகிறது. பெருமாள் எப்படி தனமோ, பெருமாள் எப்படி தெய்வதமோ, அப்படியே அவருடைய திருவடி கூட நமக்கு தனமாகவும் தெய்வதமாகவும் இருக்கிறது என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதனாலே நிந்தனக்கு நிகர் நின்னடி என்பது இன்னும் அதிக அதிகமாக வலுப்பட்டு கொண்டே போகிறது. பெருமாள் போலத்தான் நமக்கு பெருமாள் திருவடி. அடுத்ததாக நாலாவது ஒப்புமை, எந்த விதத்திலே பெருமாள் போலே பெருமாள் திருவடியும் சமமாகிறது என்று. நமக்கு பிராப்தியம் எது, எதை அடைவது நம்முடைய குறிக்கோள் லட்சியம்,
எது நமக்கு பரம புருஷார்த்தம், அதை அடைவதற்கான உபாயம் எது, வழி எது என்றெல்லாம் கேட்டால், சிறிதும் தயங்காமல் பகவானை அடைவதுதான் மோட்சம் என்றும், அதை அடைவதற்கு உபாயமாக அவனே இருக்கிறான் என்றும் நாம் பதில் சொல்வோம். ஏன் தயங்காமல் பதில் சொல்வோம் என்றால், எத்தனையோ கிரந்தங்களிலே நிரூடமான அர்த்தம் இது, நிஷ்கிருஷ்டமான அர்த்தம் இது நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இந்த பாசுரத்திலேயே கூட, மும்மணிக்கோவை பாசுரத்திலேயே, பெற்றனியே பாசுரத்திலேயே கூட, பெறுவது நின்னை உருவது கொள்வார் என்கிற வரியிலே பகவானை அடைவதே பரம லட்சியம் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். இதே பாசுரத்தில் அடுத்த வரியிலே நின்னால் அன்றி மன்னார் இன்பம், அந்த பரம புருஷார்த்தத்தை அடைவதற்கு அந்த பகவான் மட்டுமே உபாயம் என்று ஏற்கனவே நிஷ்கிருஷ்டமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நாம் விஷதமாக புரிந்து கொண்டாச்சு. ஆனால் இப்பொழுது நிந்தனக்கு நிகர் நின்னடி என்று சொல்லும் பொழுது இந்த அம்சங்களிலே கூட நிகரா என்று யோசிக்க வேண்டி இருக்கிறது. பெருமாள் தான் பிராப்தியம், பெருமாள் தான் உபாயம், பெருமாளுக்கு பெருமாள் திருவடி நிகர் என்று மூன்று என்றால் என்ன அர்த்தம்? பெருமாளுடைய திருவடி கூட பிராப்தியமா? மோட்சத்திலே கூட நாம் திருவடியைத்தான் அடைகிறோமா? அதை அடைவதற்கு உபாயம் கூட அந்த திருவடியே தானா? திருவடியை பெற்றுக்கொண்டுதான், பற்றி கொண்டுதான், அவலம்பித்துக் கொண்டுதான் மோட்சத்தை பெறுகிறோமா? இதை உறுதி பண்ணுவதற்காக, திருடப்படுத்துவதற்காக சில பிரமாண வசனங்களை இப்பொழுது கேட்கப் போகிறோம். முதலிலே ஆண்டாளுடைய வரி, நாச்சியார் திருமொழி, பெருந்தாளுடைய பிரானடி கீழ் பிரியாதென்றும் இருப்பாரே. இது என் நாச்சியார் திருமொழியுடைய சாத்துமர வரி, அதனாலே பலருக்கும் பரிச்சயம் ஏற்பட்ட வரி. இதற்கு என்ன அர்த்தம்? பெருந்தாள் மகாபிரபாவசாலியான திருவடி, அப்படித்தான் அர்த்தம் எழுதியிருக்கிறார் பெரியவாச்சாம் பிள்ளை வியாக்கியானத்திலே. பெருந்தாள் மகாபிரபாவசாலியான திருவடி, அதை உடைய பிரான் இருக்கிறானே பரமபதநாதன், அவனுடைய அடி கீழ். மறுபடியும் பெருமாளை விட்டுட்டு பெருமாளுடைய திருவடிக்கு வந்து விட்டாள். ரொம்ப பிரபாவம் கொண்ட திருவடிக்கு உரியவனான பிரானுடைய திருவடி என்று மறுபடியும், அந்த திருவடியிலே பிரியாது என்றும் இருப்பார், அதுதான் மோட்சம் என்பது. பகவானுடைய அடிக்கு பிரியாமல், அடிமை குன்றாமல் எப்பொழுதும் மன்னி இருப்பதுதான் மோட்சம் என்கிற புருஷார்த்தம் என்று நமக்கு போதிக்கிறாள் ஆண்டாள். இதுதான் அவளுடைய கடைசி போதனை. மோட்சம் என்றால் அடிக்கீழ் இருப்பது. இதே மாதிரி இன்னொரு முக்கிய கிரந்தத்திலேயும் கடைசி வாக்கியமாக இருக்கிற, கடைசி வாக்கியமாக வச்ச ஒரு கிரந்தத்துல அதுதான் அந்த கிரந்தத்துக்கே சாரம் என்ற. எப்படி நாச்சியார் திருமொழிகளுடைய திருமொழியிலே கடைசி வாக்கியமாக இதை வைத்தாலோ ஆண்டாள் பெருமாளுடைய திருவடிக்கை இருப்பதை பற்றி, அதே மாதிரி ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலேயும் கடைசி உரைநடை வாக்கியம் எது, அதற்கு பிறகு சில பாசுரங்கள் ஸ்லோகங்கள் இருக்கின்றன என்று இருக்கட்டும், உரைநடையாக கத்திய ரூபத்திலே இருக்கிற வாக்கியத்திலே கடைசி வாக்கியம் எது என்று பார்த்தால், இப்பொழுது அதை சேவிக்கிறேன். இப்படி ஸ்ரீயப்பதியான நாராயணன் திருவடிகளே உபாய தசையிலும் பல தசையிலும் உபஜீவியங்கள். இது கடைசி வாக்கியம். இப்படி இந்த ரீதியாக, அதாவது இந்த ரகசியப்பிரசாரத்திலே 32 அதிகாரங்களிலே விளக்கின ரீதியாக சார சங்கிரகம் என்ன என்றால், ஸ்ரீயப்பதியான நாராயணன் இருக்கிறானே அவனுடைய திருவடிகளே நமக்கு ரெண்டு திசையிலும் உபஜீவியங்கள். ரெண்டு தசை என்ன என்றால் உபாய தசை என்று ஒன்று, பல தசை என்று ஒன்று. உபாய தசை என்றால் மோட்சத்தை விரும்புகிறவன் அந்த மோட்சத்தை அடையும் மார்க்கத்துக்காக என்ன உபாய
அனுஷ்டானம் பண்ணுகிறானோ அந்த நிலை உபாய தசை, அதாவது சரணாகதி பண்ணுகிற நிலை அல்லது பக்தி யோகம் பண்ணுகிற நிலை. அப்பொழுது கூட பகவானுடைய திருவடிகள் தான் நமக்கு உபஜீவியம். உபஜீவியம் என்றால் நாம் அண்டி பிழைக்க வேண்டிய வசதி, அந்த திருவடிகளை அண்டிதான் நாம் பிழைக்கிறோம். இதே மாதிரிதான் பலதசையிலும். பலதசை என்றால் நாம் கோரின பலன், அதாவது மோட்சம் கிடைத்த பிறகு அங்கே போய் என்ன பண்ணுகிறோம் என்றால் திருவடிகளே உபஜீவியங்கள், அங்கேயும் அந்த நாராயணன் திருவடிகளைத்தான் அண்டி வாழ்கிறோம். அங்கே நமக்கு பிரம்மானந்தம் பரமானந்தம், இதை விட பெரிய ஆனந்தம் கிடையாது என்கிற ஆனந்தம் கிடைக்கிறது அந்த திருவடிகள் அனுபவத்தாலே. அந்த பரமானந்த தசையிலேயும் திருவடிகள் தான், அதை அடைவதற்காக பற்றி கொள்கிற அவலம்பமும் அந்த திருவடிகளே தான். இதே கிரந்தத்திலே இதற்கு முன்னாக தேசிகன் என்ன சொல்கிறார், சர்வேஸ்வரன் தாளினை கீழ் சர்வதேச சர்வ கால சர்வாவஸ்தோசித சர்வவித கைங்கரியங்களையும் பெற்று வாழ்வார்கள். இதுதான் மோட்சம் என்பது. அதை சொல்லும் பொழுது கூட சர்வேஸ்வரன் தாளினை கீழ் என்றுதான் சொல்கிறார். தாள் என்றால் திருவடி, இணை என்றால் யுகலம், யுக்மம் இரட்டை ஜோடி. தாளினை கீழ் பத யுக்மத்தின் கீழே கைங்கரியங்களை பெற்று வாழ்வதுதான் மோட்சம் என்பது. பிராப்தியமானதும் திருவடிதான், பிராபகமானதும் திருவடிதான், உபாயமானதும் திருவடிதான், உபேயமானதும் திருவடிதான். இந்த விதத்திலே பெருமாளுக்கு சமமாக திருவடி ஆகிவிட்டது பிராப்திய பிராபகமான படியாலே என்பது நாலாவது ஒப்புமை. இன்றைக்கு ஏழு எட்டு ஒப்புமைகளை புரிந்து கொள்வதாக சங்கல்பித்து முதலிலே பெயர் ஒப்புமை ஆயிற்று. இரண்டாவது யாரிடம் சரணம் அடைகிறோம் என்று கேட்டால் பிரபத்தவ்யதா என்பது இரண்டு பேரிடம்தான், இடமும் தான் என்று ஆயிற்று. பிறகு மூன்றாவது ஆயிற்று, இப்பொழுது நான்காவது ஆயிற்று. பிராப்தியமும் பிராபகமும் அந்த திருவடியேதான் பெருமாள் போலவே என்று. ஆனால் இதிலே ஒரு ஆட்சேபம் வருகிறது. நாம் என்னென்னவோ சொல்கிறோம் ரகசிய கிரந்தங்களிலே, ஆனால் சில சமயங்களிலே அவற்றுக்குள்ளே விரோதம் இருப்பது போலே நமக்காக தோன்றிவிடுகிறது. இப்படி விரோதம் போலே தோன்றக்கூடிய இடங்களை எல்லாம் சங்கலனம் பண்ணி அவற்றில் விரோதம் இல்லாதபடி அந்த விரோதம் ஆபாசங்களை பரிகரிக்கிற கிரந்தம் ஒன்று இருக்கிறது. அதற்கு விரோத பரிகாரம் என்று பெயர். சுவாமி தேசிகனுடைய கிரந்தம் செல்லறை ரகசியங்களிலே ஒன்றான கிரந்தம். அந்த கிரந்தத்திலே நூறு நூற்றொன்று விரோதங்களை பரிகரிக்கிறார். அதிலே 85வது விரோத பரிகாரம் நமக்கு இங்கே உபயுக்தமாக இருக்கிறது. அவருடைய சூக்தியை சேவிக்கிறேன் மணிப்பிரவாளம். தேசிகனுடைய சூக்தியை சேவித்தாலே புண்ணியம். ஈஸ்வரன் உபாயமாய் நிற்க அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தில் ஏகதேசமான திருவடிகளை உபாயம் எங்கே சேருமோ. இப்படி அனுசந்திக்கில் இது திருஷ்டி விதி போலாகாதோ என்று ஒரு ஆட்சேபத்தை கேட்டுக்கொள்கிறார். ஈஸ்வரன் உபாயமாய் நிற்க, ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமான், அவன் உபாயமாய் நிற்க இந்த மோட்சம் என்கிற புருஷார்த்தத்துக்கு ஒரே மார்க்கமாக அவன் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, அதிலே எந்த விவாதமும் இல்லாமல் இருக்கும் பொழுது, அது நிர்ணீதமான பிறகு அவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தில் ஏகதேசமான திருவடிகளை அவனுக்கு சமமாக அவனுடைய திருவடிகள் என்று சொல்லிக்கொண்டு, திருவடிகள் என்பது அவனுடைய விக்கிரகத்திலே ஒரு பகுதிதானே, அவனுடைய விக்கிரகத்தையே சொன்னால் கூட என் மனசு ஒப்பாது. அவன்தான் உபாயமே தவிர அவனுடைய விக்கிரகம் உபாயமாகாது என்று சொல்வோம். அப்படி இருக்க அந்த விக்கிரகத்தையும் சொல்லாமல்
அந்த விக்கிரகத்திலே ஒரு சின்ன அவயவமாக இருக்கிற திருவடி என்பதை சொல்லி அதுதான் உபாயம் என்று சொன்னால் இது சேருமோ சேருமோ என்றுமோ தகுமோ சரியா இல்லையே என்று ஆட்சேபம். அந்த ஆட்சேபத்துக்கு இன்னும் கொஞ்சம் உபோத்பலகமான வார்த்தை, இது திருஷ்டி விதி போல் ஆகாதோ, அந்த சந்தேகம் வலுப்படுகிறது. திருஷ்டி விதி என்றால் நாம் வந்து என்ன பண்ணுகிறது, உபனிஷத்திலே அப்படி சொல்லியிருக்கு, இத்திகாச புராணங்கள்ல அப்படி சொல்லியிருக்கு, வச்சனங்கள்லாம் அப்படி சொல்றது, அதனாலே ஒத்துக்கணும்னு சொல்லக்கூடாது. உபனிஷத்துல இன்னும் என்னென்னவோ சொல்லியிருக்கு, உபாசனம் பண்ணும்போது பெருமாளை மனஸ் என்று உபாசியுங்கள், பெருமாளைய மனஸ் என்று உபாசியுங்கள், அப்படி எல்லாம் உபனிஷத்திலே வருகிறது. தன் மனித்யுபாசீத என்றெல்லாம் அப்பொழுதெல்லாம் நாம் என்ன சொல்கிறோம், இது திருஷ்டி விதி, அவனே அப்படி என்று சொல்லவில்லை, அவனை அப்படி நினைக்கவும் என்றும் ஒரு விதி. நினைப்பதற்கு மாத்திரம்தான் அது, உபாசனத்துக்கு மாத்திரம்தான் என்றெல்லாம் அங்கே அர்த்தம் சொல்கிறோமே, அதுபோலே இங்கேயும் உபச்சார வழக்காக பெருமாள் தான் பிராப்தியம், பெருமாள் தான் மோட்சப்பிரதன், பெருமாளுடைய திருவடி என்று சொல்வது ஒரு திருஷ்டி விதி போல என்று கௌனமான வழக்கு, இது உபச்சார வழக்கு என்று சொல்வதுதானே யுக்தம். திருவடிகளை பெருமாளுக்கு சமமாக சொல்லலாமா என்று ஒரு ஆட்சேபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். நிந்தனக்கு நிகர் நின்னடி என்பதை ஆட்சேபிக்கிற ஒரு வசனம் இது. அதற்கு வாஸ்தவத்திலே அப்படி கிடையாதே, வாஸ்தவத்திலே தானேதான் உபாயம், திருவடியை சொன்னது கவுனம் அன்று, அதுவும் முக்கியமானதே தான் என்று அவர் சமாதானம் சொல்லப் போகிறார். அந்த சமாதானம் சொல்கிற தேசிக சுத்தி அதே விரோத பரிகாரத்தில் இருந்து, இவ்விடத்தில் ஈஸ்வரன் உபாயமாம் போது பிரபத்தி பண்ணுகிறவனுக்கு இத்தை சித்தானந்தனமாக்க வேண்டுகையாலே விக்கிரக விசிஷ்டனாக வல்லது பற்றப்போகாமையாலும் அனதிக்கிரமணேயம் ஹி சரணகிரகணம் என்கிறபடியே கிருபோத்தம் பகத்வாதிசயத்தாலும் சுவாமி பக்கத்தில் தாசபூதன் பரிமாறும் கிரமத்துக்கு உச்சிதமாயிருக்கையாலும் திருவடிகளை முன்னிட்டு கொண்டு சுபாஷய விக்கிரக விசிஷ்ட ஈஸ்வரனுடைய உபாயபாவத்தை அனுசந்திக்கிறான் என்பது. இந்த பங்கிக்கு இந்த வாக்கியத்துக்கு அர்த்தத்தை புரிந்து கொண்டால் இங்கே திருவடியை கவுனார்த்தம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, முக்கியார்த்தமே சொல்லலாம் என்பது நமக்கு புரியும். வாஸ்தவமாகவே நிந்தனக்கு நிகர் நின்னடி என்பது சரிதான் என்பது. இதனுடைய அர்த்தம் என்ன, ஈஸ்வரன் உபாயமாகும் போது, சர்வேஸ்வரன் பகவான் எம்பெருமான் தான் உபாயமாகிறான் அந்த சமயத்திலே, பிரபத்தி பண்ணுகிறவனுக்கு சரணாகதி பண்ணுகிறவனுக்கு ஒரு சித்தாலம்பனம் வேண்டி இருக்கிறது. சித்தாலம்பனம் என்றால் சித்த ஆலம்பனம், மனசு பற்றி கொள்ள வேண்டும். சர்வேஸ்வரன் எம்பெருமான் என்கிற அவனுடைய சொரூப தத்துவம் இருக்கிறதே, அதை மனசாலே நம்மால் நினைக்க முடியாது. எதை நினைக்க முடியும் என்றால் நாலு திருக்கை ஒரு கிரீடம் என்று சொல்லி ஒரு விக்கிரகத்தை சொன்னால் நம்முடைய மனசு அதை நினைக்க முடியும். அதனாலே நம்முடைய சித்த ஆலம்பனத்துக்காக நம்முடைய மனசு ஒன்றை பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமாளை நாம் விக்கிரக விசிஷ்டனாக நினைக்கிறோம். சாஸ்திரத்திலேயும் அவன் திவ்ய மங்கள விக்கிரக விசிஷ்டன்தான். அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை தான் நாம் தியானம் பண்ண முடியும். சரி, அப்பொழுது அந்த விக்கிரகம் நமக்கு உபாயமாகிறது என்றது வாஸ்தவம் தான். ஆனால் விக்கிரகத்தினுடைய ஏகதேசமான திருவடிகளை சொல்வானேன் என்று கேட்டால் உலக வழக்கை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு மேற்கோள் எடுக்கிறார், அனதிக்கிரமணீயம் ஹி சரணகிரகணம் என்று. இந்த மேற்கோள் எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் இது தேசிகனுக்கும் 200 வருஷங்கள் முன்னையே பகவத் ராமானுஜர்
அருளி செய்வாராம் அனதிக்கிரமணீயம் ஹி சரண கிரகணம் என்று. எந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் பகவத் ராமானுடைய புஸ்தகங்கள் எல்லாமே கிடைக்கின்றன, எதுவுமே லுப்தமாகவில்லை. 9 கிரந்தங்களும் கிடைக்கின்றன, எதிலேயும் இந்த வார்த்தை இல்லை, அனதிக்கிரமணீயம் ஹி சரண கிரகணம் என்பது. என்ன சொல்கிறார்கள், அந்த புத்தகங்களிலே இல்லாதது தவிர பகவத் ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு எத்தனையோ விஷயங்களை அருளி செய்திருக்கிறார். சில பகவத் விஷயம் முதலிய கிரந்தங்களிலே ரூடங்களாக இருக்கின்றன. அதனாலே இதை முக்தகம் என்று சொல்வோம். இது ஒரு தனியான வாக்கியம், பகவத் ராமானுஜருடைய வாக்கியம் தான். எத்தனையோ சம்பாஷணங்களிலே அவர் சொல்கிற வாக்கியம். இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், காலை பற்றி கொண்டால் அதை அதிக்கிரமித்து போகிற வழக்கம் கிடையாது என்று வெறும் உலக வழக்கைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். உலக வழக்கில் என்ன, எவனாவது காலை பிடித்து விட்டானால் அந்த காலுக்கு உடையவனுக்கு கிருபை ஏற்படுகிறது, நம்முடைய காலை பிடித்து கொண்டிருக்கிறானே என்று. அதைத்தான் இங்கே கிருபா உத்தம்பகத்வ அதிசயம் என்கிறார். இதையே அங்கே ஆதேசித்து அதிதேசம் பண்ணி பெருமாளுடைய காலை பிடித்தோமானால் பெருமாளுக்கு தயை அதிகமாகும் என்று நம்முடைய உலக வழக்கப்படி நமக்கு தெரிந்திருக்கிறதுனாலே. ஆனால் இந்த உலக வழக்கப்படிதான் அங்கேயும் நடக்க வேண்டுமா என்று கேட்டால் அதுக்கு அடுத்தது சொல்கிறார் உச்சிதமாயிருக்கையாலும் என்று. என்ன உச்சிதம் என்றால், சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்கின்றன, நாம் தாசர்கள், என்றைக்குமே மோட்சம் போன பிறகும் கூட தாசபூதாஸ்வதசர்வே ஹ்யாத்மானஃ பரமாத்மனா, எல்லா ஆத்மாக்களும் ஸ்வதஹ ஔபாதிகம் எல்லாம் இல்லை, தாமாகவே பெருமாளுக்கு தாசர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறபடியினாலே தாசபூதன் பரிமாறும் கிரமத்துக்கு உச்சிதமாயிருக்கிறாலும், பரிமாறும் கிரமம் என்றால் இவன் நடந்து கொள்ள வேண்டிய முறை, அடியவனாயிருப்பவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டிய முறை என்று பார்த்தால் அதற்கும் உச்சிதமாக இருக்கிறது திருவடிகளை அடைவது என்றது. அதனாலே திருவடிகளை முன்னிட்டு கொண்டு விக்கிரக விசிஷ்டனான ஈஸ்வரனுடைய உபாய பாவத்தை அனுசந்திக்கிறான். ஈஸ்வரன் தான் உபாயம், ஆனால் திருவடிகளை முன்னிட்டு கொண்டு அந்த உபாய பாவத்தை இவன் அனுசந்திக்கிறான், திருவடிகள் உபாயம் என்று சொல்கிறான். இது முக்கியமாகவே இருக்கலாம். நிந்தனக்கு நிகர் நின்னடி என்று சொல்வதற்கு பெருமாள் எப்படி உபாயமோ அதே மாதிரி திருவடிகளும் உபாயம், பெருமாள் எப்படி பிராப்தியமோ அதே மாதிரி திருவடிகளும் பிராப்தியம். இப்படி சொல்வதிலே திருஷ்டி விதி என்று ஒன்று இல்லை, ஔபச்சாரிகம் என்று கூட சொல்ல வேண்டியதில்லை, வாஸ்தவமாகவே அப்படிதான். ஏனென்றால் இவனுடைய தாஸ்யம் என்றது சுவாபாவிகமாகவே இவனுக்கு ஏற்பட்டதுதான் என்பதை விரோத பரிகாரத்திலும் இதே மாதிரி ஒரு வாக்கியத்தை இட்டு பிரதான சதகம் என்கிற கிரந்தத்திலேயும் சுவாமி தேசிகன் விளக்கியிருக்கிறார். இப்பொழுது நிந்தனக்கு நிகர் நின்னடி என்பதற்கு 4 காரணங்கள், 4 சாமியங்கள், சாதிருஷ்யங்கள், ஒப்புமைகள் 4 மிகவும் முக்கியமானவை, அவற்றை பார்த்தோம். இதற்கு மேலும் பெருமாளுக்கும் திருவடிகளுக்கும் நிறைய சாதிருஷ்யங்கள் இருக்கின்றன, அவற்றை பார்க்காமலே இதோடு இன்றைக்கு நிறுத்திக்கொண்டு அடுத்த வாரம் நின்பாலன்றி அன்பாலுயார் என்கிற அடுத்த வரியினுடைய சூக்ஷ்மமான அர்த்தங்களை அறிந்து மகிழப் போகிறோம். ஸ்ரீரார்த்தோ புல் திருவேங்கிடமுடையான் திருவடிகளே சரணம்.